உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அக்கா இங்க வாங்க. மாமா காலையில இருந்து 7வது தடவையா இந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு. இந்நேரம் நியூஸ் மட்டும் இல்ல, விளம்பரம் கூட அவருக்கு மனப்பாடம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா கொஞ்சம் என்னன்னு பாரு. நான் பாக்குறேன், நீ போ. என்னங்க என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. என்ன சொல்லுங்கன்றல்ல வந்து. நான் ஒரு 1 hour மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வந்துடவா. வீட்டுக்கா? தீபாவளி அதுவுமா எதுக்குங்க வீட்டுக்கு? என்னங்க நீங்க? ஓ அப்போ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டுமா? வீடுங்கிறீங்க ஆபீஸுங்கிறீங்க, என்னங்க ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்னங்க உங்க பிரச்சனை? அது என்னன்னா, அத ஆபீஸ்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எங்க எதை மறந்து வச்சுட்டு வந்தீங்க? அதான் அது கர்சீஃப் மறந்துட்டேன் ஆபீஸ்லயே, மறந்து வச்சுட்டேன். போய் எடுத்துட்டு வந்துட்டோமா? நான் சொன்ன காரணம் ரொம்ப கேவலமா இருக்கா? ரொம்ப மட்டமா இருக்கு. சரி உண்மையை சொல்லிடுறேன். அது என்னன்னா, இந்த மாதிரி வீடுகளில் பாத்ரூம் இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரே பாத்ரூமை எல்லாரும் யூஸ் பண்ணி ஆகணும், அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா அது எனக்கு கொஞ்சம். அதுதான் விஷயமா. புரியுது புரியுது புரியுது. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, இருங்க வந்துடுறேன். அக்கா அக்கா மாமா என்ன சொன்னாரு? ஒன்னும் இல்லடா, நான் பாத்துக்கிறேன். அக்கா என்ன பிரச்சனைன்னு சொல்லுக்கா. என்ன முதல்ல பல்லு விளக்க சொன்னாரு, அதுக்கப்புறம் அவர் விளக்கறாரா? போதுமா, போய் வேலையை பாடுற. கௌதம் இங்க வாங்க. இந்தாங்க இப்ப போங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுக்கு போய் ஆபீஸ்க்கு போறேன், வீட்டுக்கு போறேன், அப்புறம் என்ன கர்சீஃப் மிஸ் ஆயிடுச்சு, என்னெல்லாம் சொன்னீங்க. சரி நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் என்னடி பண்ண, ரெண்டு பேரும் என்னென்னமோ எல்லாம் பேசிக்கிட்டீங்க. நீ பாத்ரூம்குள்ள போன வந்த, இவ்வளவு நேரம் உருன்னு உட்கார்ந்துட்டு இருந்தவர் இப்ப எழுந்து போயிருக்காரு, என்னடி விஷயம்? மா சிலதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி சீக்ரெட் மா, அதெல்லாம் ஓபனா வெளியே சொல்ல முடியாது. விடுமா
மாப்ள ஆளே மாறிட்டீங்க போங்க. சூப்பரா இருக்கீங்க மாப்ள. தேங்க்ஸ் மாமா. இந்த ட்ரெஸ்ல நிஜமாவே நல்லா இருக்கனா? சூப்பரா இருக்கீங்க மாப்ள. உண்மையை சொல்லணும்னா உங்களை கோட் சூட்ல பார்க்கும்போது எனக்கு மருமக மாதிரியே தெரியாது, ஏதோ ஆபீஸ் மேனேஜர் மாதிரியே இருக்கும். இப்பதான் உங்களை பார்க்கும்போது என் மருமக மாதிரியே இருக்கீங்க. என்னங்க நீங்க? இல்ல ரேணுகா, மாப்ள ஒண்ணு கோட் சூட்ல இருப்பாரு, இல்லனா சுடிதார் போட்டிருப்பாரு. சுடிதாரா? மாமா ஜிப்பாவதான் அப்பா அப்படி சொல்றாரு. ஆமா மாப்ள. ஓ அதுவா? மாமா எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு பிடிக்கும் மாப்ள, ஆனா இப்படி உங்களை பாக்குறதுதான் எங்களுக்கு பிடிக்குது. சரி இப்பதான் என் மருமகளை மருமகளா பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கம்மா. மாயா நீயா இது? நீ நம்ம வீட்டுல இருந்த வரைக்கும் சாரி எல்லாம் கட்டினதே இல்ல. ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப மாறிட்ட. என்னத்த, நான் சொன்னது கரெக்ட் தானே? எல்லாத்துக்கும் ஜீவா தான் காரணம் இல்ல ஜீவா? அப்பா சும்மா இருங்கப்பா. ஆமா நம்ம மது எங்க? எப்போதும் அவதானே முதல்ல ரெடி ஆவா? என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரமாச்சு இன்னும் வரல? மது மதுமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.